எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிறீங்க அதெல்லாம் அப்படி அவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்களா, அதனால நமக்கு பயமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. இப்போ திடீர்னு நாளைக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னா பண்ணிடலாமே அப்படின்ட்டு வரு சார், நாளைக்கு ஹெலிகாப்டர் காரணம் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தான். அந்த மாதிரி ஒரு கூல் கை முருகன். ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு ஆதிக்கு பழக்கம் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகிறேன் அப்போது ஆக்ட் பண்ணி காமிச்சாரு. ஏன்னா அந்த பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறானே, இந்த மாதிரி நம்மளால் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்றேன். நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்துருக்கேன் அந்த எப்படிப்பா பேசிக்கிட்டே அது கடை எங்கே போய் முடியும். கிரேட் சார். அந்த அப்புறமா நீங்கள் சொன்னீங்க 1000 டீச்சர்ஸ் சார், கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். லேடி கெட்டப்பில் போனேன், நமக்கே ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறமா ஆதி கேட்டேன், ஆதி என்ன லேடி கெட்டுட்டேன், ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒரு 100 பேரை பெற்றவங்க மாதிரியே இருக்கிற என்னது ஓகேவா அப்படின்னு கேட்டு. எவ்வளோ போர் அடிச்சதோ அவ்வளோ வச்சுக்கோங்க, மிச்சத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. எல்லாருக்கும் வணக்கம். ஆதிக்கு சொன்ன மாதிரி எப்படி ஆரம்பிக்க தெரியல, பட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறேன், சப்போஸ் நடுவில் போர் வச்சுன்னா எடிட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. நம்ம பேசி ஆகணுமே, இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ லவ் தர்றீங்க, தப்போ ரைட்டோ நான் திருப்பி தர்றேன், பட்டு ஐ வாண்ட் டு கிவ் எவ்ரிபடி லவ் ஒன்லி தட்ஸ். அண்டு மேடையில் இவ்வளோ பெரியவங்கள்லாம் இருக்கீங்க, இவங்கெல்லாம் ஆல்ரெடி சாதித்தவர்லாம் இருக்கீங்க சார், எல்லோரும் சாதித்தவங்களாம் இருக்கீங்க. ஸோ அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணதுருக்காங்க சார், தேங்க்யூ சார் உங்கள் எல்லாருக்கும். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானு சார் பற்றி, பட் அவரை பற்றி எனக்கு இன்னும் நல்லா தெரியும், அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், கிரேட் மேன், தேங்க்யூ தானு சார். அண்டு முரளி சார் கூட வந்தார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பரதன் ஃபிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜென்டில்மேன் அவன் பரதன் ஃபிலிம்னா மேல் மக்கள் மேல் மக்களே அப்படின்ற மாதிரி கிரேட் பீப்புள், சூப்பர். அவர் பெரிய ஒரு சார் நான் பார்த்ததே இல்லை, பட் அவர் பையன் நான் பார்த்துருக்கேன், ஸோ சிம்பிள். இவர் அவ்வளோ பெரிய ஆளுங்க, பட் அவர் அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரதன் அவங்களுக்கு பரம் பிரிமிஸ் என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சார்பாக இருக்கிற ரவி சார் ஜென்டில்மேன், இஸ் அப்பா பக்கா ஜென்டில்மேன், ஸோ நைஸ் ஆஃப் யூ சார், அவ்வளோ நல்லா. அப்புறமா நம்ம முருகன், இந்த ஸ்கூலில் கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொடியூசர் மாதிரி அவர், பயங்கர கலாச்சாரம், அவர் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு ஆள், ஹார்ட் ஒர்க்கர். இப்போது திடீர்னு நாளைக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னா பண்ணிடலாமே அப்படின்ட்டு வரு சார், நாளைக்கு ஹெலிகாப்டர் காரணம் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தான். அந்த மாதிரி ஒரு கூல் கை முருகன், சூப்பர் முருகன் சார். சினிமா கேட்டால் வெரி குட், கிரேட். அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் ஆரம்பிக்கிறோம், ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆதிக்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு யாராவது வர்றாங்களோ என்ன அப்படியா, ஆ ஃபஸ்ட்டு. அப்புறம் மீடியா பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. பார்க்குறேன் உங்கள் மீட் பண்ணுனாலே நமக்கு ஒரு பயம், நிறைய டீச்சர்ஸை மீட் பண்ணுற மாதிரி, அவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிறீங்க அதெல்லாம் அப்படி, அவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்களா, அதனால் நமக்கு பயமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. நல்லா எழுதுங்க ஓகேங்களா, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவேணா, எது சீரியஸாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே. அப்புறமா டைரக்டர் ஆதிக்கு, அவர் சொன்னார் இந்த ரொம்ப எமோஷனலாக இருந்தது, அப்பா அவர் கூப்பிட்டது, கிரேட் கிரேட் ஆதிக், எனக்கு அந்த தருணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் அவர் சத்யம் தியேட்டர் பற்றி கூட சொன்னார், அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் கூட அவர் என்னென்ன பண்ணணும் நினைச்சாரோ அதெல்லாம் என்னை வச்சு அப்படியே. அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே போகும்போது எனக்கு ஆதிக்கு பழக்கம் இல்லை, அதை ஃபஸ்ட் டே ஷூட் போகிறேன் அப்போது ஆக்ட் பண்ணி காமிச்சார். ஏன்னா அந்த பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறானே, இந்த மாதிரி நம்மளால் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்றேன். நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, ஒரு ஃபஸ்ட் நாள் பண்ணுறது சில பாட்டு ஆக்ட் பண்ணும்போது நமக்காக வரும் இங்கேருந்து, சில பாட்டு வந்து சொன்னது செஞ்ச அந்த மாதிரி தான் இருந்தது. மூணு நாள் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அவர் என்ன சொல்கிறாரோ அவரை பார்த்தே பண்ணேன், அந்த ஃபீலே வரல எனக்கு அது மாதிரி. அப்புறமா நாலாவது நாள்லேருந்து தான் அந்த மொட்டை அந்த அதுதான் இது பண்ணோம். ஆதிக் இஸ் அ வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி, ஆமாம் வெரி குட் ஆக்டர். நீங்கள் அப்புறமா ஆக்டிங் பண்ணுங்கள், இப்போ டைரக்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ஜானர் தெரியல சொன்னீங்களே, இது வந்து ஆதிக் ஜானர் இது. அப்படி வெரி கிரேசி ஃபெல்லோ, அதாவது என்ன நினைக்கிறாரு ஒரு மாதிரி ஒரு காட்டு ஆறு மாதிரி, அந்த ஆறு எப்படி வேணால் போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எப்படி எப்படியோ போவோம், லாஸ்ட்டில் போய் கரெக்டாக போய் கடலில் சேர்ந்துருன்ற மாதிரி அவர் எப்படியோ போய் ஒரு அழகான படத்தை எடுத்து விட்டுட்டார், தேங்க்ஸ் ஆதிக். அப்புறமா ஆதிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணேன், அவர் நான் கேட்பேன் கூட பண்ணிட்டு ஐம் ஓகேவா, ஏன்னா யங்ஸ்டர்ஸு அவர்கிட்ட அவங்களுக்கு ஓகேனா தான் நம்ம அவங்கக்கிட்ட அவர் தானே ஓகே சொல்லணும், டைரக்டரை கூட. அண்ட் ஐ லவ் ஹிம்,
I love you too. Aparma music director Ganesh sir, wonderful job Ganesh, wonderful, wonderful. First padathil ivlo nalla song da adu sonna maradha paattu ketona namakku andha first or 8 beat le therinjidum full paattu kekkanum theriyilla appo solta adhe super abdinta adha maari great work, great hard work. Apra art director and art director has done a tremendous job. இந்த படத்தில் அந்த கேமராமேன்ஸ் கூட ஒரு 4-5 பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ, கிரேட் ஒர்க். நிறைய புது பேருக்கு புது ஆளுங்களோட நான் பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில். ஆதிக்கிலேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து சூப்பர், அப்புறம் சாய்குமார் சார். சாய்குமார் சார் வந்து இந்த டைலாக் பேச ஆரம்பிச்சார்னா அதை எங்கள் அப்பா போலீஸ் தான் சொன்ன மாதிரி நானே ஒரு 4-5 வாட்டி பார்த்துருக்கேன். இதை எப்படிப்பா பேசிக்கிட்டே அது கடை எங்கே போய் முடியும்? கிரேட் சார். அந்த அப்புறமா நீங்கள் சொன்னீங்க 1000 டீச்சர்ஸ் சார், கிரேட் அச்சீவ்மெண்ட் சார், கிரேட், சூப்பர் சார். அப்புறம் ஹீரோயின்ஸ் கூட நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இப்படி வரிசையாக ஆரம்பிச்சிடுறேன். ஜனனியோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா இவ்வளோ அழகாக இருக்காங்க, என்ன ஆக்ட் பண்ணுறாங்கப்பா நான் சொல்லுவேன் ஆதிக்கிட்ட. ஆதி என்னப்பா இப்படி ஆக்ட் பண்ண, அப்படி வர்றாங்க ஆக்ட் பண்ணுறாங்களே. ஆமாம் சார், ஆமாம் சார், அவ்வளோதான் ஆதிக்கிட்ட. ஆமாம் சார், ஆமாம் சார், ஏன்னா அவர் வந்து இதில் இருப்பது. ஆமாம் சார் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லலைன்னா, பட் நான் இப்போ தான் சொல்கிறேன். யுவர் லுக்கிங் குட் அண்ட் யுவர் ஆக்டிங் ஆல்சோ குட். அப்புறமா காயத்ரி அவங்களோட பண்ணேன். ஏ அது இவங்களும் ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்களேப்பா எல்லாரும். ஆமாம் சார், ஆமாம் சார், சேம் திங் காயத்ரி, நீங்களும் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, கிரேட். அப்புறமா சாக்ஷி அதே மாதிரி தான், சாக்ஷியும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். சோனியா அகர்வால் வந்து எனக்கு அந்த வந்த புதுசுலேயே தெரியும் எனக்கு. அப்புறம் பண்ண முடியல எனக்கு படம். அப்புறமா அவங்களோட பண்ணும்போது லேடி கெட்டப்பில் போனேன், நமக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறமா ஆதி கெட்டேன், ஆதி என்ன லேடி கெட்டுட்டேன், என்ன ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒரு 100 பேரை கட்டவங்க மாதிரியே இருக்கிறேன், என்னது ஓகேவா அப்படின்னு கேட்டேன். மாஸ்டர் அவர் அதை பற்றி கவலைப்படுற, எங்கே ஆர்குமெண்ட் பண்ணால் தானே நெக்ஸ்ட் வரும். ஆ நல்லா இருக்கு மாஸ்டர், நல்லா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு போயிடுவேன். சரி ஓகே, என்னவோ சொல்கிறாங்க. டெய்லி ஒரு கெட்டப்பு, டெய்லி ஒரு கெட்டப்பு, என்ன பண்ணுறதுன்னே தெரியுது அந்த மாதிரி அவர் அவருக்கு பண்ணாங்க. அப்புறமா சாக்ஷி கிரேட் ஒர்க், சந்தீஷா ஷெட்டி லுக்கிங் குட் அண்ட் கிரேட் ஆக்டர், அண்ட் அமேரா அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ லாங்குவேஜ் தெரியாது, பட் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பர் ஒர்க், அமேரா கிரேட் ஒர்க். அவங்க பண்ணும்போது ரியலாக இருந்துச்சு எனக்கு கூட, அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அது. அதே மாதிரி தேங்க்ஸ் டு ரம்யா நம்பீசன் ஆல்சோ, கிரேட் ஒர்க்கிங் வித். அப்புறமா ஸ்டைலிஸ்ட் சத்யா, டெய்லி புது புது ட்ரெஸ் தான் ஆதி கூட, இதெல்லாம் என்னென்னமோ ட்ரெஸ்ஸுங்க. ஆமாம், நான் நார்மலாக சாங்க்கு போடுவேன், சீன்லேயே இதில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி. அந்த எடிட்டர் ரூபன், முதுகெலும்புன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு, ஐ திங்க் ஏன்னா முதுகெலும்பு, கிரேட் ஒர்க். நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், இன்னும் படம் பார்க்கல, பார்க்கணும். அண்ட் வாட் டு சே தென், எவ்வளோ போர் அடிச்சதோ அவ்வளோ வச்சுக்கோங்க, மிச்சத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். உங்களோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ.